எங்களுக்கு உண்மையாலும் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. இரண்டு காரணங்களுக்காக. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான காலகட்டத்தில் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் விவசாய பெருமக்களே கட்சி ஆரம்பித்து சமுதாய இயக்கமாக இருந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏக்களாக பொறுப்பெடுத்து குறிப்பாக தமிழக அரசினுடைய சிந்தனையில் விவசாயினுடைய ஒரு சரித்திர நிகழ்வாக இந்த மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. குடும்பத்தினர் எல்லோரும், கட்சித் தலைவர்கள் எல்லோரும், அது ஐயாவுடைய பெருமை. கடைசி கட்டத்தில் கல் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, பானை இருந்துச்சு. இது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தொடர் கோரிக்கையாக வைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகத்தில் கல் இறக்க வேண்டிய கட்டாயம் மட்டுமல்ல, நேரமும் வந்துருச்சு. அதை செய்து காட்ட வேண்டிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்குன்னு பேச ஆரம்பித்திருக்கின்றோம். அது ஐயா அவர்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமையாக நாம் கருதுகின்றோம் இந்த நேரத்தில். அதே போல் ஐயாவுடைய கனவு திட்டம், ஆனைமலை நல்லாறு திட்டம், 1958 போடப்பட்ட ஒப்பந்தம். அதன் பிறகு கேரள அரசு அதை வச்சு வேற வேற திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாம் என்ன போடப்பட்ட ஒரிஜினல் ஒப்பந்தத்தினுடைய ஆனைமலை நல்லாரே நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய 8.5 TMC தண்ணீரையும் வேண்டாம்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதற்கான நேரமும் வந்துருச்சு. அது பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையாகவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மத்திய அரசு எடுத்துகிட்டு போகிறோம். நார்மலி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் மாநில அரசு பண்ணுவாங்க, ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அது நடைபெறாத காரணத்தினால இன்னைக்கு மத்திய அரசு மூலமாக அதை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கின்றோம். அதுவும் நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்க இருக்கு. அதுவும் ஐயாவுனுடைய நினைவாக அதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு, குறிப்பாக NSP ஐயாவுடைய புதல்வன் வெற்றி அவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்களுக்கு உண்மையாலுமே மிகுந்த மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த அரசியல் கேள்விகள்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க கட்சி சாராத விவசாய சங்கம், அரசியல் பேசாதவங்க. NS வெற்றி என்ன வந்து அரசியலில் ஒரு குடும்பம் இருந்தாலும் கூட அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான சமுதாய பணிகளை பெய்கிறாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அன்வெற்றி அண்ணன் ஏதாச்சும் பேசுகிற மாதிரி இருந்தால் பேசட்டும், இல்லாட்டி எங்கள் ப்ரெஸ் மீட் அப்படியே கன்னியூ பண்ணிட்டு போகிறோம். தெரியாதவர்களுக்கு வெற்றி அண்ணன் தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு சினிமோட்டோகிராஃபர், ஒரு பெரிய ஒரு சினிமோட்டோகிராஃபராகவும், கட்சி சார்பில் தமிழ் விவசாய சங்கம் ஏர்முனை இளைஞரணி எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க அண்ணா. தேங்க்யூ அண்ணா. பார்த்துட்டு போகிறேன். வாங்கண்ணே, பத்திரிகை நண்பர்களாக தயாராக இருக்கிறாங்க. அண்ணா அதை பிடிக்கண்ணா. ஐயோ, கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. அண்ணா ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கண்ணே. நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, சமீபத்தில் நண்பர்கள் முன்பு நீங்கள் எல்லோருமே வந்திருந்தீங்க. அவினாஷி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் எல்லாரும் பம்ப் ஹவுஸ் போனோம், பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை அறிவித்திருந்தோம். 20ஆம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரதம் நாம் உட்காருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த புலி வருது புலி வருது அப்படின்னு 2 வருஷமாக புலி கிளம்பிருச்சு, இன்றைக்கு வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சுன்னு அப்படியே இது போயிட்டே இருந்தாங்க. இந்த ஆண்டு மழைப்பருவ காலத்தில் திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்றால் மறுபடியும் ஒரு ஆண்டு நம்ம காத்திருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் சொன்ன அடுத்த நாள் இந்த பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் போட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, வேக வேகமாக நடக்குது. அப்புறம் வேகமாக முதலமைச்சரை பார்க்குறாங்க. 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த திட்டத்தை துவக்கி மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் மாநில அரசுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு இது வந்திருப்பது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த எல்லா விவசாய சங்கங்கள், அவினாஷி அத்திக்கடவுனுடைய முக்கிய விவசாய சங்கங்கள் எல்லாமே இந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்கள் முடிவெடுங்கன்னு. அந்த விவசாய சங்கங்களுக்கும் இத்தனை காலமாக போராடிய விவசாய பெருமக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, இது ஒரு அரசியல் கட்சி கிடைச்ச வெற்றி, இவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. மக்கள் வரிப்பணத்தில் ஒன்று கட்டுறோம், அது பெரிய விஷயமானே. இது அந்த தாஜ்மஹால் கட்டுற மாதிரி நம்ம கைகாசு போட்டால் கட்டணும், மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டியிருக்கிறோம். அதிகாரிகள் இருக்கிறாங்க, வேகமாக அதை திறக்க வைக்கணும். எங்களை போன்ற கட்சிகள் களத்தில் இறங்கி அதை முடுக்கி விட்டு வேகமாக திறந்து வச்சிருக்கோம். இதனுடைய உண்மையான வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு, அவினாஷி அத்திக்கடவு திட்டத்திற்கு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இது பாரதிய ஜனதா வெற்றி, இவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு, அதுபோல் ஒரு அற்பத்தனமான அரசியல் பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை.
விவசாய சங்கங்களுடைய பேர்ல அது இருக்கட்டும், மக்களுக்கு அதை பயன்படணும். குறிப்பாக இளைஞர்களுக்கு அதை வந்து பார்க்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். 50 போனதுக்கு அப்புறம் அவங்க அதை அப்ரூவ் எடுப்பாங்க, ஏன்னா அவங்க தான் இருக்கிறாங்க, இது கேபினெட்டுக்குறாங்க, எல்லாம் கிளியரன்ஸ் போகும். காரணம் ஒரு ஸ்பெஷல் கமெமரேட்டிவ் காயின், அதன் பிறகு வேகமா மின்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 200, 500, 1000 காயின் எவ்வளவு தேவையா பிரிண்ட் பண்ணுவாங்க, பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுவரைக்கும் நடந்த காரணம் ஒரு அறக்கட்டளை தலைமையிலான யூபி அரசு, அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய அண்ணாதுரை ஐயா 2009, அதுவும் ஐயா 2015, 2013 125வது ஆண்டு வந்திருந்தாலும் கூட அது என்டிஏ வந்த பிறகு நம்முடைய அரசு அனுமதி கொடுத்தோம், அது அரசு கொடுத்த அனுமதி. அதன் பிறகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 2017, 100வது ஆண்டு, அதுவும் மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு தனியார் அமைப்பு அனுமதி கேட்டு அனுமதி வாங்கிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மாநில அரசு அனுமதி கேட்குறாங்க. ஸோ சென்னையில் நடக்கக்கூடிய விழா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு அரசு விழா. அரசு விழாவை பொறுத்தவரை மத்திய அரசு சார்பாக ஒருத்தர் பங்கேற்கும் பொழுது இதுதான் வந்து சீஃப். இதில் நிறைய கருத்துக்கள். காங்கிரஸ் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, லேட்டர் என்ட்ரியே வேண்டாம் அவங்க கருத்து. சில கட்சிகளுடைய கருத்து என்ன, லேட்டர் என்ட்ரி வேண்டும், ஆனால் லேட்டர் என்ட்ரியே ரிசர்வேஷன் கோட்டா இருக்கணும். சில கட்சிகளுடைய கருத்து, சில கட்சிகளுடைய கருத்து லேட்டர் என்ட்ரி வேண்டும், ஆனால் அது வந்து ஜாயின். அண்ணாமலை வந்து இன்னைக்கு கலைஞர் நினைவிடத்தில் நின்று கும்பிடு போட்டுருக்காரு, அவருக்கு வந்து காலில் விழுறதானே தப்பு, வந்துடக்கூடாதாமா, காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 இருந்தவர்